டாக்டர்ஸ் பேஸ்கெட் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை நம்ம இந்த வீடியோவில் சந்திப்போம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜா ராயல் மல்டி கேர் டைரக்டர் அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம் வாங்க மருத்துவரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஹாய் இன்றைக்கி வயதை குறைக்கிறது எப்படி அப்படின்றத சொல்லித்தரேன் இது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் அதிகமாக போய் சர்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயத்தை குறைக்கிறது எப்படி தான் அதிகமாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் டெக்னிக் ஆக்சுவலி ஆனால் சார் என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க இத்தனை வருஷம் வாக்கிங் பண்ணி ஜாகிங் போகிறேன் சைக்கிளிங் போகிறேன் யோகா போகிறேன் ஆனால் வயிறு குறைன்னு சொல்லாதீங்க சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன் வயிறு குறைக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டிராஸ்டிக்காக குறையும் வயிறு வந்து என்ன கேளுங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டயட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த முக மட்டும் ஒட்டி போகுது ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாமிடுது ஷோல்டர்லாம் விளைஞ்சது வயிறு மட்டும் இதை சொல்றாங்க தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் இல்லாமல் போயிட்டு பாடியில் ஒண்ணு வீக்னஸ் அதிகமா தவிர வயிறு பகுதியில் மட்டும் குறையாது பட் சிம்பிள் டெக்னிக் என்ன சொல்றேன்னா டயட்டு கிடையாது டயட்டை தவிர்த்து எக்ஸைஸ் தான் டயட்டு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருந்தா கூட எக்ஸசைஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க வயத்தை வந்து நீங்கள் பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகாம டயட்லேயே உங்களால் சிக்ஸ் பாக்ஸ் வரணும்னா கண்டிப்பா முடியாது டயட்லேயே உங்களால் உடம்புல இருக்க மொத்தம் ஃபேட்டு வேணால் கம்மி பண்ணிட்டு உங்களோட பாடி ப்ரொப்போஷன் ரேஷோலாம் பண்ணலாம் நீங்கள் தேவையான பில்டு லீன் பாடி மாஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்சிமம் வரும் ஸோ இது எக்ஸசைஸ் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன் சார் ஸ்டேஜ் டெக்னிக் ஒன் டேரெக்டாக உள்ள போயிடலாம் இது டெக்னிக் என்னன்னா இன்னிலேருந்து எல்லோரும் வயத்தில் மூச்சு விடுங்க இதுதான் ஏன்னா எல்லாருமே தொராசிக் ப்ரீதிங் தான் அதிகமாக பண்ணுறோம் வயிறு இந்த இந்த பகுதியில் ஏன் தொப்ப இல்லை இந்த இடத்துல தொப்பை இல்லை ஏன் இந்த மாதிரில தொப்பை இல்லை ஏன்னா இது மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது வயதில் மூமெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா வயதில் மூவமெண்டே இல்லை வயதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு தான் வேலை செய்கிறாங்க எல்லாரும் தொப்பையை ஃப்ரீயாக விட்டுட்டு தான் வேலை செய்கிறாங்க உட்காரும்போது பாருங்கள் வயர் தான் ரிலாக்ஸ் ஆகும் நார்மலாக ஹெட் ஆம் ட்ரங்கோட வெயிட்டை டேரக்டாக பேக்கை கொண்டு போகுது பேக்கும் போகணும் வயரும் போகணும் ஆனால் ஃபுல்லாமே எல்லாமே பிளாக் ஏன்னா இது வந்து ஆன்டி கிராவிட்டி மசல்னால ஃபுல்லாக லோடும் பேக் மசில் எடுத்துட்டு வயரை ஃப்ரீ பண்ணிடுது அப்போ இந்த மசில் எடுக்கிறதுனால தான் நம்ம எதோ கை கட்டுறது நிற்கிறது சைடில் பாக்கெட்டில் கை விருது எல்லாமே இந்த மசலை நீங்கள் டோன் பண்ணுனா உள்ள டக்கின் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதான் ஒரு சிம்பிள் சீக்ரெட் வயத்தை உள்ள டக்கின் பண்ணி ரெகுலராக நீங்கள் வச்சுட்டு உங்களோட டேர்னிங் பாஸ்டர் இப்படி தூக்குறது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் வயரை டகின் பண்ணி செஞ்சுட்டே இருக்குங்களே டிராஸ்டிக்காக ஒன் மன்தில் வந்து வயர் டோன் ஆகிட்டே இருக்கும் டக்கின் டக்கின் வேறு வயரை உள்ள சக் பண்ணுறது வேறு நவுலிக் கிரியா உட்டியான தான் பார்த்தீங்கன்னா வயிறு உள்ளே சக் பண்ணி வச்சுப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் டகின் பண்ணி வச்சாலே போதும் வயிறு டிராஸ்டே குறாய்ச்சி இதான் நீங்கள் மூச்சு இழுத்து விடுறது வந்து வயத்தில் தான் பண்ணணும் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இதுதான் டீப் ப்ரீதிங் அந்த காலத்தில் எப்படி அத்தனாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்களே அகத்தியெல்லாம் இருக்கிறதுல அதிகமாக வாழ்ந்தாங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வயதில் அப்டோமல் ப்ரீதிங் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும் தொராசிக் ப்ரீதிங்கில் பண்ணால் நடக்கவே நடக்காது இதுதான் சிம்பிள் டெக்னிக் செகண்ட் சார் குபரப்படுத்துருங்க செகண்ட் டெக்னிக் என்னென்னா பிளாங்க் ப்ளாங்க் போயிடுங்க நீங்கள் எந்த எக்ஸைஸும் உங்களால் பண்ண முடியலைன்னா இதை உங்களால் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் தாராளமாக வெயிட் ரெடக்ஷனுக்கு பெஸ்ட்டு எக்ஸசைஸு வயிறு டோன் பண்ணுறதுக்கு இதுதான் ஏன்னா ஃபுல் கம்ப்ளீட்டு கோருமே இதில் ஸ்டெப்ளைஸ் ஆகும் இந்த ஒரு சின்ன எக்ஸைஸில் சைடில் திரும்பி பாருங்களேன் சைட் பிளாங்க் அதே மாதிரி இந்த பொஷனுமே போதும் தாராளமாக வயிறு வந்து நல்லா டோன் ஆகும் இந்த சைடில் இருக்க மசல்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் நான் சிம்பிள் டெக்னிக் சொல்கிறேன் எல்லா மல்டி டைமென்ஷனலுக்கும் தனித்தனியாக எக்ஸைஸ் ஒர்க் அவுட் பாருங்கள் ஆப் கேர்ள்ஸ் இன்னும் அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சம் கொச்சோன்னு இருக்குல்ல அந்த அந்த எக்ஸைஸ்லாம் வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிள் விட்டுருங்கப்பா மேலே பாருங்கள் பேக் பெயின் யாருக்கும் இல்லைன்னு சொன்னால் மட்டும் இந்த எக்ஸைஸை ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா காலை நீட்டிட்டு கையை பின்னாடி கட்டிடுங்க எந்திரிங்கப்பா அப்படியே எழுந்திரிங்க இல்லை இல்லை கை பின்னாடி கட்டிவிட்டு அப்படியே எழுந்திருச்சு உனக்குங்க ஒன் இது இருக்கிறதுலே பேசிக் கிரேடு ஒன்று எக்ஸசைஸ் பேசிக்கே தான் எழுந்திரிச்சு டூ இது மாதிரி ஒரு டென் டைம்ஸ் இன்டூ த்ரீ ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நாலாக நாளாக நீங்கள் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கிரேட் இருக்குது அது தாராளமாக பண்ணலாம் விட்டுருங்கப்பா இந்த கிரேட் பண்ணுங்கள் இல்லைனா அடுத்து ஒரு எக்ஸைஸ் சொல்லித் தரேன் கால் மடிச்சு வைங்களேன் அந்த கால் மடிச்சு வைங்க உட்காருங்கப்பா கையில் சின்ன அப்படியே கையில் ஏதாவது வெயிட் மாதிரி வச்சுக்கோடி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்கப்பா வச்சுட்டு இந்த காலை பார்த்து மேலே தூக்கிடுங்க தூக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ரஷ்யன் டெஸ்ட்டு இது நல்லா ஆப் கேர்ள்ஸ்க்கு பெஸ்ட்டு நீங்கள் ஜிமு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஷ்யன் டெஸ்ட்டு அதிகமாக சொல்லி தருவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கேர்ள்ஸ் உதவி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வயரை டோன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு இந்த தாராளமாக இந்த எக்ஸசைஸ் பயிற்சி பண்ணலாம் நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு ஃபிசோதெரபிஸ்டோ ஒரு ஆத்தோபடிஸ்டோ அதை கேடு ப்ராப்ளம் யாராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாருக்கா பேக் பெயின் இருக்கும்போது நீங்கள் இந்த ட்விஸ்ட் பண்ணம்போது டிஸ்கப்ளாப்ஸ்னா ஒரு வேலை ஜாஸ்தியிட்டே போகும் ஸோ இன்னும் ஜாஸ்தி வலிய ஆரமிச்சோம் இந்த லோவர் டவுமன் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் ஸ்டாண்டிங் வந்து கால் மரத்து போகிறது கால் வீக்னஸ் ஒன்று நின்று இருந்தால் கால்லாம் வலிக்குது உக்காந்துலாம் அப்படின்னு இருக்கவங்க லோவர் டவுன் வீக்னஸாக கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ண ரெண்டு கால் சேர்த்து வைங்களேன் ஒட்டியும் மேலத்துக்கும் தான் மேலே ஒன் டவுன் இது பண்ணும்போது இடுப்பில் கை வச்சுக்கோங்கப்பா பின்னாடி பின்னாடி இந்த மாதிரி இடுப்பு பின்னாடி கை ரெண்டு கை இப்படி வச்சு இடுப்பு பின்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் மேலே கிளியர் இருக்கேன் ஒன் மேலே தூக்கம் டூ டவுன் ஆ த்ரீ இது தாராளமாக போதும் இது மாதிரி ஒரு டென் இன்ட்டு த்ரீ எல்லாமே டென் டைம்ஸ் இன்டூ த்ரீ மறுநாள் பாருங்கள் நல்லா கம்ஃபர்டபுலாக இருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அடுத்தடுத்து பண்ணுங்கள் சில பேருக்கு டோம்ஸ் பெயின் வரும் அதாவது எடுத்தவொடனே திடீர்னு ஹை இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது மறுநாள் தூக்க முடிய கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா ஸ்ட்ரெச்சஸ் நிறையா பண்ணுங்கள் ஃப்ரீ எக்ஸசைஸ் நல்லா பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருக்குங்க டிராஸ்டிக் வர ஆரம்பிச்சுடும் வாங்கப்பா இல்லைங்கப்பா சார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரீ எக்ஸசைஸ் என்னன்னா காலை விரிச்சி வச்சுருங்கண்ணே கை எப்படி வச்சுருங்க ரெண்டு பக்கம் ரொட்டேட் பண்ணுங்க ஒன் ஸ்லோவாக பண்ணுங்கப்பா இது ஒரு எக்ஸசைஸ் நெக்ஸ்ட்டு கையை சைடில் வச்சிருங்க சைடில் சாய்ங்கப்பா எதிர் ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் இல்லை மாற்றி மாற்றி இன்னும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டும் இருக்கலாம் ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கை மேலே தூக்கிடுங்க இந்த பக்கம் திரும்புங்கப்பா கை மேலத்துக்கு குடிச்சு பாருங்க பின்னாடி இதுவும் டென் இன்டூ த்ரீ பண்ணலாம் இந்த வார்ம் அப் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரொட்டேஷன் சைடு இந்த மூணுத்தையும் பண்ணிட்டு தான் நீங்கள் கோருக்கே ஸ்டார்ட் பண்ணணும் டைரெக்டாக வந்து மசில் வந்து லோட் கொடுக்காதீங்க அதுவே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பேசிக் எக்ஸசைஸ் போதும் ஒயர் கொஞ்சமாக குறையும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் யோகா பண்ணுறவங்களா பார்த்துக்கோங்க ஒரு வேலை யோகா பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுனால யோகா பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து பேராசிம்பட்டிக் அது சிம்பத்தட்டிக் ஸோ ரொம்ப மெடிக்கல் வேண்டாம்னா இது வேறு ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியல் வேலை செய்யும் அது வேற கெமிஸ்ட்ரியல் வேலை ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணாதீங்க மஸில் நல்லா ஸ்டார்டிங் ஒர்க் அவுட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒருவேளை முக்கியமான விஷயம் டெய்லியும் ஆப்ஸுக்கு பண்ணாதீங்க மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் திருப்பி நீங்கள் பண்ணணும் ஏன்னா இருபத்தி நாலு நேரம் நாற்பத்தெட்டு நேரம் மாதம் ஆகும் மசில் வந்து அந்த டோம்ஸ் பெயின் அந்த சோர்னஸ் ஸ்பெயின் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மசிலோட பொட்டன்ஷியலை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் நீ எக்ஸைஸ் எடுத்தோம் டெய்லி நீ ஆப்ஸே போட்டு தான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா டெய்லியும் செஸ்ட் ஒர்க்கோட்டே போடுறதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ சிம்பிள் டெக்னிக்ஸ் இது இதை பண்ணுங்கள் டிராஸ்டிக் ட்ராஸ்டிக் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கே இருக்கும் சார் இதெல்லாம் எக்ஸசைஸ் சார் நாங்கள் ஜிம்மு போனாலும் சொல்லி கொடுப்பாங்க யோகா போனாலும் சொல்லிக் கொடுப்பாங்க யூடியூபில் பார்த்தா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லித்தரேன் என்னென்னா பவன் டெக்னிக் பைல்ஸ் இல்லை எனக்கு வந்து ரொம்ப பாடி சூடு இல்லை இல்லை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் அடிவயிறு சம்மந்தப்பட்டமான ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொன்னால் மட்டும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் சிம்பிள் டெக்னிக் என்னென்னா ஒரு இதுதான் கடைசியாக சீக்கிரட்டாக சொல்லித்தரேன் இப்போது காலை இப்படி பரல வச்சுக்கோங்க கையை தொடையில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இந்த பொஷனில் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இது பாருங்கள் ஸ்பைன் ஸ்டேட்டாக இப்படி வச்சுட்டு வயரை உள்ளே இழுத்துறேன் இங்கே பாருங்க இதுதான் ஒரு சிம்பிள் டெக்னிக் ஃபார் ரெடியூசிங் த வெயிட் பவுன் டெக்னிக் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மூச்சை எடுத்துக்கிறது ஒரு முப்பது ரூபா பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு 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 ஃபைவ் செட்ஸோ இல்லை டென் செட்ஸோ பண்ணீங்கன்னா டிராஸ்டிக்காக வெயிட் வயிறோட சகதியும் வெயிட்டும் டிராஸ்டிக்காக வரைய அமைச்சு ஒரு சிம்பிள் டெக்னிக் ஒன்றும் இல்லை மூச்சை வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் இங்கே கையை வச்சுட்டு இது மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு நல்ல ப்ராக்டிஸ் யாராக இருந்தாங்கன்னா கேட்டு எப்படி பண்ணணும்னு கேட்டு ஒரு தடவை பண்ணுங்கள் ஸோ பெஸ்ட்டு இதான் ஒரு சிம்பிள் சீக்ரெட்டு நான் சீக்ரெட் வந்து ரெண்டு சொன்னேன் ஒன்று நீங்கள் நால்பூரா வயரை டோன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு ப்ரீதிங் எக்ஸைஸு இந்த பவுண்டிங் ரெண்டு ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி ஜென்ரல் எக்ஸசைஸ் நான் எதாவது சொல்லி கொடுத்தேன் ஃபாலோ பண்ணுங்கள் பேக் பெயினுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இது பேக் பெயின் இருக்கவங்க இல்லை இல்லாதவங்களும் தாராளமாக இந்த எக்ஸைஸ் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேக் பெயின் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க எதனால் சார் வந்தது சில பேருக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்தனால வர வழி வரும் அதுக்கும் நான் இப்போ சொல்லித்தரேன் யாருக்காவது ஒரு வேலை தேய்மானம் இருக்கும் அவங்களுக்கும் வர வலி வரும் அதுக்கு நான் சொல்லித்தரேன் யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு சேஞ்சஸ் இருக்கும் அதுக்கு நான் சொல்லித்தரேன் பட் பிஃபோர் தட் ஒரு ஃபிசிஷியனோ ஒரு ஆர்த்தோபெடிஷியனோ ஒரு ஃபிசோதபிஸ்ட்டோ கன்சல்ட் பண்ணிவிட்டு ஏன்னா எந்த லெவல் ஆஃப் இன்ஜூரியும் தெரியாமல் இந்த எக்ஸைஸை ஃபாலோ பண்ண வேண்டாம் பட் ஸ்டில் ஒரு வேலை நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது சார் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க ஃபஸ்ட்டு டே பண்ணிணா ரெகுலராக கண்ணி பண்ணுங்கள் ஸோ வில் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப நேரம் உட்காராங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வழி வரும் கரெக்டாக திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வழி வரும் இந்த ரெண்டு ரீஜனில் சார் இந்த இடத்துல உட்காந்து குழந்தைங்கள ஏதாவது வெயிட் தூக்கி வச்சோன்னா கரெக்டாக இங்கே தான் வலி ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்ட்டு உமனு ஆஃப்டர் டெலிவரி அந்த அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வலி அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் காமனாக சொல்கிறது வேறு இந்த இடத்துல உட்காந்த அளவு ரொம்ப நேரம் நிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல வலி வரும் இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரேட்டஸ் லம்போரம் பெயின்னு சொல்லுவாங்க ரொம்ப காமன் ஏன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு மசில் இருக்குது அதாவது டீப் சீட்டட் அப்டவுமல் மசலு இந்த இடம் தான் சார் இந்த மசில் டைட்டாக ஆச்சுனாலோ ஆனாலோ தான் உங்களுக்கு ஒரு சைடாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் போது கூட பாருங்கள் கண்ணாடியில் இந்த சைடு கொஞ்சம் தூக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இந்த சைடு தூக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கமாக நடப்பாங்க எல்லாருமே சொன்ன உடனே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது எனக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட கம்மியாக சார் ராஜா சார் ரொம்ப கால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது அதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஃபுட்வேரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது பண்ணே பண்ணேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே நின்றுட்டு இருக்கேன்லே என் கால் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஷார்ட்டாக இருக்கு ஆனால் நிற்கிறீங்க பாருங்கள் நேராக நிற்கிறேன் ஆனால் கீழே பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது இந்த மசிலோட டைட்னஸ்னால கூட இருக்கலாமே தவிர கால் ஷார்ட்டு கிடையாது ஸோ அதோட நீங்கள் உங்கள் ஃபிஸோதரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக அசஸ் பண்ணுங்கள் பட் அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னா கால் நீட்டி உட்காருங்க ஒரு கால் மடக்கிடுங்க இந்த கால் நீட்டிடுங்க கையை பின்னாடி கட்டுங்க இந்த பொஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிக்கோங்க இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால் கொஞ்சமாக இந்த பக்கம் திரும்பிட்டு இந்த கையை இங்கே கொண்டு போங்க இந்த பால் தண்ணி மேலே பிடிச்சிக்கோங்க அந்த கையை எடுத்துடுவாங்க அப்படியே பின்னாடி போவோம் ஸ்டெச் இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா யாருக்கு வலது பக்கம் வலி இருக்கோ இந்த சைடு இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம் இடது பக்கம் இருக்கிறவங்களும் அப்படியே ஆப்போசிட்டு ஜஸ்ட் குவாடஸ்லாம் போகிறோம் ஸ்ட்ரெச் அவ்வளோதான் இந்த மசில் விட்டுருங்களேன் இது சார் இந்த பொஷனை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்டு அட்லீஸ்ட்டு டென் டைம்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த பொஷ்ஷன் இது யோகா கிட்டத்தட்ட யோகா தான் அட்லீஸ்ட் இந்த பொஷனில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் இருக்க ட்ரை பண்ணுங்கள் ட்ராஸ்டிக்காக இந்த முதுகில் இருக்க வழி குறைய ஆரமிச்சிடும் சார் இல்லை சார் இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா நின்று இடத்துல ஏதாவது செவ் இருக்கும் இல்லையா செவத்துலேயே வந்து உங்கள் கையை வச்சுட்டு உங்களோட இடது கை இங்கே வச்சுட்டு வலது கை செவ் இருக்கேன் சப்போஸ் நான் இப்படி காட்டுறேன்னா இந்த சைடு செவ் இருக்குதுன்னா இங்கே ஒரு கை இங்கே கை மேலே வச்சுருந்தேன் இந்த செவத்தில் எப்படி இப்படி வச்சுட்டு உங்களோட வலது காலை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு உடம்பு ஜஸ்ட் இப்படி சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்களே இந்த ஸ்ட்ரெச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சு ஃபீல் டிராஸ்டிக்காக வலி குறையும் வெறும் இந்த ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் அப்படி இல்லை சார் இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் இன்னும் சிம்பிளாக வேணும்ங்க சமம் போட்டு உட்காருங்க உட்காந்துட்டு ஜஸ்ட் இப்படி இந்த கை முட்டையை பிடிச்சிக்கோங்க அந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க அவ்வளோதான் இது போதும் டிராஸ்டிக்காக அந்த முதுகில் இருக்கிற வழி அவ்வளோ ரிலாக்ஸ்டாகவும் வெறும் ஜஸ்ட்டு சின்ன இந்த ஒரு ஸ்டெச் மட்டும் விட்டுருங்க ரிலாக்ஸ் இது ஒன்று முடிஞ்சது இதை வந்து நார்மலாக ரொம்ப நேரம் உட்காரவங்களுக்கான பயிற்சி தான் ஒருவேளை சார் எனக்கு வந்து டிஸ்க் பெத்தாலஜி எனக்கு தெரியல சார் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் முன்னாடி போது நல்ல வலி ஷார்ட் ஆகுது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோ வலியோ இல்லை காலை தான் ரேடியேட் ஆச்சுன்னா மேபி டிஸ்காக இருக்கலாம் நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்த்தோபடிஷியனோ ஃபிசியோதெரபிஸ்ட்டோ பாருங்கள் பட் இப்படி குனிஞ்சு அப்படி வலி இருக்குன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி குனியாதிங்க ஏன்னா இன்னும் அக்ரவேட் பண்ணலாம் உங்கள் ப்ராப்ளத்தை அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எக்ஸ்டென்ஷன் தான் அதிகமாக கொடுக்கணும் அதாவது குப்பைப்படுத்துருங்க குப்புறப்படுத்துட்டு கையை ஓணுங்க கை ஒன்று பாருங்கள் நாளே ஒன் த்ரீ இந்த எக்ஸைஸ் வந்து தாராளமாக பண்ணலாம் ஒரு வேலை வந்து போஸ்டர் டிஸ்க் எதாவது கம்ப்ரஷன் ஆகிதான் இந்த பொஷன் அடாப்ட் பண்ணலாம் விட்டுருங்கப்பா இது மாதிரி ஒரு தேர்ட்டி டைம்ஸ் பண்ணலாம் இல்லைனா யோகாவான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கை ஒன் ஷோல்டர்ல வெளியே வைங்க அப்படியே எழுந்திரிங்க இல்லை கை ஓன் எழுந்திரிங்கப்பா அப்படியே இந்த பொஷன் அப்படியே இருக்கலாம் இந்த பொஷன் வந்து புஜங்காசனம் சொல்லுவோம் இல்லையா இந்த ஜஸ்ட் இந்த பொஷன் மட்டும் அடாப்ட் பண்ணலாம் இந்த பொஷன் அட்லீஸ்ட் ஒரு அதே ஏன் சொன்ன மாதிரி த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்லாம் த்ரீ மினிட்ஸ் இந்த பொஷனாக டெய்லி காலாக போனாங்க டிராஸ்ட் குறைஞ்சிரும் ரிலாக்ஸ் ஒரு வேலை யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஏதாவது வலி பரவுது மேலே பார்த்து பாடுங்கப்பா காலையில் ஏதாவது எனக்கு ரொம்ப வலி பரவுது சார் இந்த காலில் ஃபுல்லாக இடுப்புலேருந்தே வலி பரவுதுன்னு சொன்னால் ரெண்டு ரீசனாக இருக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைரிஃபார்ஸ்னு ஒரு சதை இருக்குது இது டைட்டாக இருக்கலாம் இல்லை இடுப்பில் இருக்கிற பீ டீஜென்ரேஷனோ டிஸ்கோ சேஞ்சஸ்னால கூட இந்த வலி அழுந்தி இந்த இடத்துல வலி வரலாம் ஸோ இந்த வலி ஒரு வேலை பைரிஃபார்ஸாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிளாக சொல்கிறேன்னா கிட்ட வாங்கலேன் கொஞ்சம் கேட்டே ஸ்ட்ரைட் ஆகிட்டேன் ஒன்றும் இல்லை இந்த காலை மடித்து சும்மா இப்படி காலை அந்த பக்கம் வச்சிருங்க இப்படி சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணுங்களேன் இது பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பெயின் தெரியுது அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் கால் ஃபுல்லாக வழிபடாது அப்படி இல்லைன்னா இன்னொரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு என்னென்னா இந்த காலை தூக்கி இப்படி வைக்கும்போது இது போங்க அதே மாதிரி இந்த காலை தூக்கி மடித்து இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும் அதாவது இந்த சைட் ஈஸியா வரும் ஒரு சைட் கஷ்டமாக வரும் இந்த பார்த்தீங்கன்னா சில வண்டியில் உட்காந்துட்டு போவாங்க இப்படி உட்காந்து ஸ்டையில் ஆட்டோலாம் உட்காந்து ஓட்டும்போது ஒரு பக்கமாக வச்சுட்டு ஓட்டு போவாங்க இவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமன் ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மசில் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணால் சேம் அதே தான் ஒன்றும் இல்லை இந்த காலத்துக்கு இந்த பக்கம் போட்டு இந்த கையை எடுத்துட்டு வாங்களே பிடிச்சி இழுங்க அவ்வளோதான் இந்த கையை சைடில் வச்சுருங்க சூப்பர் ஸ்ட்ரெச்சிங்க இது ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சு மட்டும் டிராஸ்டிக்காக காலில் போகிற வலியை வந்து டிராஸ்டியாக குறைக்க ஆரம்பிச்சிடும் வெறும் இந்த ஸ்ட்ரெச்சு மட்டும் பிடிச்சி கீழே அழுத்த வேண்டி அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது அரிசோண்டலாக போகிறத விட இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த காலை இங்கே எடுத்துட்டு வாங்க அது பாதம் அங்கே இருக்கட்டும்பா முட்டி அங்கே எடுத்துட்டு வாங்க ஆ இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வாங்க விட்டுருங்க நேராக வைங்க அப்படி இல்லைன்னா சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொன்னால் சும்மா மடக்கி இந்த நீ ஆப்போசிட் செஸ்ட் வாங்க ரெண்டு கை பிடிச்சி இந்த செஸ்ட் இருக்குல்லையா அந்த சரி எடுத்துகிட்டு வரலாம் இடுப்போட மூவ்மெண்ட் இல்லாமல் வெறும் லெக்கோட மூவ்மெண்ட் மட்டும் இருக்க மாதிரி பார்த்தோம் இடுப்பில் மூவ்மெண்ட் தான் அகெயின் டிஸ்க் இன்னும் ஜாஸ்தி ப்ரொலாப்ஸ் ஆக வாய்ப்புண்டு விட்டுருங்கப்பா ஒரு டிஸ்க் பையனா இருக்கிறவங்க மெயினாக ரொம்ப நேரம் டூ வீலர் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து உட்காரத அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி எந்திரிக்க வேண்டாம் இப்படியே எந்திரிச்சாலுமே டிஸ்க்கு ஓவர் ப்ரஷர் சைடு பெயின் கொடுக்கும் எப்போவுமே உள்ள தள்ளிப்படுங்க எப்பவுமே இந்த கால் மடித்து வச்சு இந்த கையை இப்படி வச்சு அப்படியே திரும்புங்க திரும்பி இந்த கையை இங்கே ஊனி அப்படியே எந்திரிக்கும் இந்த காலை தொங்க போட்டு இப்படி எழுந்திரிக்கு எப்பவுமே இந்த பொஷனில் வந்து எந்திரிங்க இந்த போர்ஷனில் படுக்க பாருங்க ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபார் டிஸ்க் ஒரு ஒருவேளை சார் லம்பா ஸ்மாலு சார் டாக்டர் பார்த்தாங்க எக்ஸ்ரே பார்த்தாங்க எம்ஆர்ஐ பார்த்தாங்க எம்ஆர்ஐ நார்மல் ஆனால் தெய்மால இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான சிம்பிள் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இப்போ கூப்பிட பிளாங்க் போயிட்டீங்களே இந்த ஒரே ஒரு எக்ஸைஸ் போதும் கம்ப்ளீட் கோர் மொத்தமும் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரே ஒரு எக்ஸைஸ் ஜஸ்ட் இந்த பிளாங்க் மட்டும் போதும் சார் இது என்னால் ஈஸியா பண்ண முடியுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த கால் ஒரு கால் மேலே தூக்கிடுங்க ஆனா இதுவே கஷ்டம் யாராவது ஒருத்தர் பேக் பெயினே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கோரை ஒருத்தர் நைன்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேக் பெயினே இல்லைன்னு அர்த்தம் இந்த கோரை நைன்ட்டி செகண்ட்ஸ் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியலன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்பு அர்த்தம் நடத்தும் இருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் டெஸ்டிங்கும் இதே தான் ட்ரீட்மெண்ட் இதான் பிளாங்க் எக்ஸைஸ் பாருங்க சைட் திரும்பி ரெண்டு காலையும் மேல அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் போதும் கம்ப்ளீட்டு கோர் எஸ்டப்ளிஸ் பண்ணுறதுக்கு விட்டுருங்கப்பா இந்த ரெண்டே ரெண்டு பிளாங்கை மட்டும் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வயிறுமே டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிச்சோன்னு இந்த ரெண்டு பிளாங்கை மட்டும் இது ஃபார் டீஜென்ரேஷன் ஸ்பாண்டலோ லிஸ்தசிஸ் ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் நீச்சர்ஸ் போர்ஷன் அடாப் பண்ணணும் மேலே பார்த்து பாருங்கப்பா நீங்கள் ஒரு எம்ஆர்ஐயில் பாருங்கள் ஸ்பான்ண்டலிஸிஸு அப்படின்னு எங்கேயாவது போட்டிருந்தாங்க லிஸ்திசஸ் ஸ்பாண்டைலோ லிஸ்திசிஸ் அப்படி கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஃபோரில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் ரெண்டு கால வழிபறவும் அப்படிலாம் இருக்குன்னா ரெண்டு காலையும் மடிச்சு வைங்கப்பா கையில் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் நல்ல என்ன ஆ இந்த பொர்ஷனை மட்டும் அடாப்ட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் அந்த போஷன் ஹோல்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் டிராஸ்டிக்காக இந்த பின்னாடி இருக்கிற மசில் லோ பேக் மசல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் இந்த போர்ஷனு ஏதாவது ஸ்போண்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் விட்டுருங்கப்பா இந்த ப்ரைம் கண்டிஷன் இந்த நாலு தான் தைமானம் டிஸ்க்கு பைரிஃபார்மஸு இந்த இது தான் என்னென்ன சிம்டம்ஸ் தான் என்னென்ன கண்டிஷன் தான் சொன்னேன் ஸோ அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தாராளம் பண்ணலாம் வாங்க நில்லுங்களாப்பாப்பா ஒரு வேலை யாருக்காவது ஒரு பக்கம் திரும்பி வந்துருக்கீங்க ஒரு வேலை யாருக்காவது ரேடியேட்டிங் போய் வாங்க நில்லுங்கப்பா ஒருவேளை யாருக்காவது ரிலேட்டிங் பெயின் யாருக்காவது இருக்குதுன்னு சொன்னால் காலத்துக்கு மேலே வைங்கப்பா நீட்டி வைங்க பின்னாடி பிடிக்காதீங்க கை மேலே தூக்குங்க முன்னாடி குடிஞ்சு பார்த்து தூக்குங்க பார்த்து மேலே தூக்கும் இந்த பொஷனில் ஒரு வேலை டிஸ்காக இருந்தால் இந்த பொஷன் அடாப்ட் பண்ணாதீங்க பெயின் ஜாஸ்தியாகும் பட் ஃப்ரீ எக்ஸசைஸாக நீங்கள் இதை தாராளம் பண்ணலாம் இந்த பொஷனை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு முட்டி நீட்டி வைக்கணும் இந்த பொஷனில் மட்டும் இது தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் வரை இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் இது பண்ணீங்கனால இந்த காலில் போகிற பின்னாடி போகிற வரையும் வந்து டிராஸ்டிக் குறையும் நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கேட்டாங்க சார் இஞ்சி ஏதோ போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சேன் அப்போ எனக்கு கால் வலி போகலன்னு சொன்னாங்க இஞ்சி ஜூஸ் குடிச்சா ஏன் கை வழியெல்லாம் போவாது இஞ்சிக்கு தெரியுமா இங்கே தான் பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வழி இருக்குன்னா தெர் ஷுட் பி சம் பெத்தாலஜின்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை விட்டு நம்ம போய் வலியை சரி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணால் விலக்காது ஸோ சிம்பிள் டெக்னிக் இதை தவிர்த்து நார்மலாக நீங்கள் வந்து பேக்கை ஏதாவது பண்ணுன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக சூரிய நமஸ்காரமே போதும் ஃபுல் கோர் ஸ்டெபிளைஸ் அதுக்கு சூரிய நமஸ்காரம் தாழலாம் போதும் இதை மட்டும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் என்ன நேர்களே கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்